ஹாய் வீவர்ஸ், நான் உங்கள் ஷெஃப் மால்குடி கவிதா. இது உங்களுடைய ஃபேவரட் ஷோ உங்கள் கிச்சன் எங்கள் ஷெஃப். இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேளச்சேரி காந்தி நகரில்ங்க. அஃப்ரா சயீத் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வீட்டுக்கு தான் போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். என்ன குறிப்பா என்ன பண்ண போறீங்க, என்னென்ன பயன்படுத்தி பண்ண போறீங்க? இந்த டிஷ் செய்யறதுக்கு வந்து மில்க் பவுடர் 200 கிராம்ஸ் தேவைப்படும். ஓகே. அப்புறம் பட்டர், ஓகே, காஷ்யூநட், ஓகே, பாதாம், மைதா, ஓகே, சுகர், ஓகே, கோகோ பவுடர். கோகோ பவுடர் எவ்வளோ? மில்க் பவுடர் எவ்வளோ? கோகோ பவுடர் 200 கிராம். அது ஒரு 200 கிராம். ஓகே, சூப்பர். சுகர் 200 கிராம். சூப்பர். மைதா வந்துட்டு ஒரு 4 ஸ்பூன் இருக்கிற மாதிரி இருக்குது இல்லையா? 20 கிராம்ஸ் இருக்கும். ரைட். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்புறம்? ஃபஸ்ட்டு பேன் வச்சுட்டு நம்ம பட்டர் மெல்ட் பண்ணிட்டு மைதா போட்டு ஃப்ரை ஸ்டர் பண்ணுங்க. கரப்பத்து வச்சிடலாமா? என்ன பண்ண போகிறீங்க அதுக்கு முன்னாடி? நம்ம கொக்கை போட்டு நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணி. சூப்பர். லம்ஸ் இல்லாம அடுத்தது பட்டர் இதில் எப்படி அப்புறம் நீங்க இந்த டிஷ்லாம் எப்படி கத்துக்கிட்டீங்க? யார் கத்து கொடுத்தா? இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆண்டி கத்து கொடுத்தாங்க. பேபி ராணி. பேர் என்ன? பேபி ராணி. பேபி ராணி. சரி, அம்மாவுக்கு என்ன பண்ணி கொடுப்பீங்க அடிக்கடி? அடிக்கடினா கோகோ பவுடர், பட்டர், மைதா, மில்க் பவுடர் நாலத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்றோம். ஸோ நல்லா எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகணும் இல்லைங்களா? அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணிக்கலாம்? சுகர் மெல்ட் பண்ணிக்கலாம். சுகர் மெல்ட் பண்ணுமா? இதே ஃப்ரை பேன் யூஸ் பண்ணிக்கலாமா? இல்லை பெருசு. வாட்டர் போடணும். வாட்டர் வேணுமா சுகருக்கு? நம்ம எடுத்துக்கிட்டேன். ஆ, ஓகே. தண்ணி ஊற்றுவா அப்புறம்? ஆ. ஓகே. இது என்ன சிரப்பு மாதிரி வருதுங்களா? ஆ.
சிரப்பு மாதிரி வந்தோடனே என்ன பண்ணுவீங்க அப்புறம் இந்த சிரப்பை எடுத்து நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம், இல்லைன்னா அந்த சிரப்லேயே இதை அப்படியே எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். அது லோ ஃப்ளேமில் ஒரு 2-3 மினிட்ஸ் பாயில் ஆனதுக்கப்புறமா எடுத்து மோல்டில் ஊற்றிடும். மோல்டில் ஊற்றுறோம். மோல்டுனா இதுதான் இந்த மோல்டா? எஸ். ஓகே சூப்பர். இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டீங்க நினைக்கிறியா? சாக்லேட்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்டாக அப்புறம் குழந்தைங்க எல்லாருமே சாக்லேட்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் செஞ்சு சாப்பிட்ற சாக்லேட் ரொம்ப பிடிச்சிருக்குமானது இல்லை கேம். ஓகே இப்போ என்ன பண்ண போகிறீங்க? இதை நான் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நான் பண்ணணுமா? ஆ பாதி வேலை என்னையே வாங்குறீங்க நீங்கள் இப்படி தான் உங்கள் அம்மா வேலை வாங்குறீங்க இல்லை? கலக்குறீங்களா? அதுவும் நான் தான் கலக்குமா? பண்ணலாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக பண்ணலாம். இதிலே பால்ஸ் பண்ணலாம், சாக்கோவிலே சிப்ஸ்லாம் ரெடியாகவே இருக்கும். இந்த ரெடியாக வச்சுட்டு உள்ளே ஸ்டஃபிங் மாதிரி பண்ணி ஈவன் ஒரு ஒரு ஸ்ட்ராபெரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மெல்டட் சாக்லேட்டில் அந்த ஸ்ட்ராபெரியை ஆஃப் டிப் பண்ணிவிட்டு ஸ்ட்ராபெரியோட சாக்லேட்டோட ஃப்ரூட்டோட கொடுக்கலாம். பனானாவில் பனானாவை சாக்லேட்டில் டிப் பண்ணி நடுவில் ஒரு ஸ்டிக் மாதிரி வச்சு பனானா கம் சாக்லேட் சாப்பிடலாம். நிறைய டெசர்ட் நீங்கள் ட்ரை பண்ணலாம் உங்களுடைய க்ரியேட்டிவ் இன்னோவேட்டிவ் பொறுத்தது. ஸோ ரெடி ஆகிட்டுங்களா? ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறீங்க? இது ஆஃப் பண்ணிட்டு மோல்டில் ஊற்றி. ஓகே ஆஃப் பண்ணிடுவோம். இது நம்ம இப்போ எடுத்து அப்படியே மோல்டில் ஊற்றிடலாம். ஓகே இது மோல்டில் ஊற்றிட்டு கொஞ்சம் ரெஃப்ரிஜரேட்டர் வச்சு செட் பண்ணிடணும். அப்புறமா கீழே நம்ம எடுத்து வார்ம் பண்ணிட்டு எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இந்த டெம்பரேச்சர் இருக்கும்போதே போடுவோம் இல்லைங்களா? லிக்விடாக இருக்கும்போது ஆற ஆற இருக்கணும். குட். இப்போ இதை நம்ம மோல்டில் ஊற்றிட்டோம். ஓகே நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் செட் பண்ணுவோம். ஏன்னா இப்போ நம்ம லிக்விடாக ஊற்றிருக்கோம்ல, ஸோ அதனால ஐ சாக்லேட் மாதிரி வரதுக்கு நம்ம கொஞ்சம் நேரம் செட் பண்ணணும். ஸோ நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணிட்டோம். ஓ எஸ். அப்புறம் வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸு ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா செட் ஆகும் அப்படின்றதுனால அங்கே போகிறாங்க. சாக்லேட் வந்துட்டு ஹீட்டில் வந்துட்டு மெல்ட் ஆகும், சில்லரில் வந்துட்டு செட் ஆகும். ஸோ அதனால் அங்கே வச்சுருக்காங்க. ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்புறம் போட்ட சாக்லேட்டு அந்த மோல்டுலேருந்து எப்படி வெளியே வருது அப்படின்றத ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி மோல்டுலேருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டேன். எடுத்துட்டீங்களா? சூப்பர். இந்த நீங்கள் போட்ட நட்ஸ்லாம் அப்படியே தெரியுதுல்ல? அது என்ன அப்புறம் ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஓகே ரோஸா? ஆமாம் ப்ரெசன்டேஷனுக்கு. ஓகே ஒரு ஸ்டூடெண்ட் பண்ண சாக்லேட் தான் வந்துட்டு சாப்பிட போகிறேன். சாக்லேட் அப்படியே கை வச்சோடே மெல்ட் ஆகுது. ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்புறம். தேங்க்யூ வெரி மச். எனக்காக ஒரு நட்ஸ் எல்லாம் வச்சு ஸ்டப் பண்ணி சூப்பரான ஒரு சாக்லேட் பண்ணி கொடுத்தீங்க. உங்கள் கூட பேசவே முடியல, சாக்லேட் கூட பரவாயிட்டிருக்கேன் நான். சாக்லேட் பாக்ஸ், தேவையான பொருட்கள் பால் பவுடர், வெண்ணெய், முந்திரி பருப்பு, பாதாம், மைதா, சர்க்கரை, கோகோ பவுடர். செய்முறை: முதலில் வானொலியில் கடாய் வைத்து காய விடவும். அதற்குள் ஒரு பாத்திரத்தில் பால் பவுடர் மற்றும் கோகோ பவுடர் சேர்த்து நன்கு கலக்கவும். வானொலி சூடான பிறகு அதில் வெண்ணெய் மைதா சேர்த்து வறுத்து அதை கலந்து வைத்துள்ள பவுடரோடு சேர்க்கவும். ஒரு பாத்திரத்தில் சர்க்கரை கரைக்கவும். கலந்து வைத்துள்ள மாவை சர்க்கரை பாகோடு சேர்த்து அதில் சிறிதளவு முந்திரி சேர்த்து 2 நிமிடம் கொதிக்க விடவும். சாக்லேட் மிக்சர் ஆறியதும் அச்சில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைத்து 10 நிமிடம் வைத்து எடுக்கவும். இப்போது சாக்லேட் பாக்ஸ் தயார்.